மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஈவ்லின். ஈகாடு பகுதி மக்களை பாதுகாக்கும் பணியில் அல் அன்சார் கல்வி அறக்கட்டளை மற்றும் ஊராட்சி நிர்வாகிகள். கல்வி மருத்துவம் போன்ற துறைகளில் கடந்த 3 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வரும் அல் அன்சார் கல்வி அறக்கட்டளை மக்களுக்கு கல்வி மருத்துவம் சம்பந்தப்பட்ட பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது. கடந்த 24 மாதங்களாக தொடர்ந்து மக்களுக்காக மருத்துவ முகாமை நடத்தி வருவதுடன் இளைஞர்கள் அரசு பணியில் சேர்வதற்கான பயிற்சி முகாம்களையும் நடத்தி அவற்றில் வெற்றியும் கண்டுள்ளனர். மேலும் மக்களுக்கு அத்தியாவசிய உதவிகளான வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை போன்றவற்றை விண்ணப்பிக்கும் பணியை செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக அல் அன்சார் கல்வி அறக்கட்டளை மற்றும் ஈகாடு ஊராட்சி மன்ற நிர்வாகிகள் இணைந்து கொரோனா ஊரடங்கினால் அடங்கி போன மக்களை காப்பாற்றும் பொருட்டு அவர்களுக்கு தேவையான எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க ஹார்சனிக்கம் ஆல்பம் 30C ஓமியோபதி மருந்து வழங்கும் நிகழ்ச்சி ஈகாடு ஊராட்சியில் நடைபெற்றது. ஈகாடு ஊராட்சி மன்ற தலைவர் லாசனா சத்யா தொடங்கி வைத்த இந்நிகழ்ச்சியில் சுமார் 1000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயன்பெற்றனர். இந்த முகாமில் அறக்கட்டளை நிறுவனர் மௌலவி உமர் பாஷா நத்வி, செயலாளர் ஷான் நவாஸ், ஒருங்கிணைப்பாளர் முகமது காலித், ஈகாடு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் குணசேகரன் மற்றும் அறக்கட்டளை மசூதி நிர்வாகிகள், ஈகாடு ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் உடனிருந்தனா்.